வெல்கம் டு லைன் எடிட்ஸ். மை வியூவர்ஸ், மை சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியான பேக்ரவுண்ட் பிளர் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, கீழே இருக்கிற கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் யூஸ் பண்ணி ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை அப்ளை பண்ணிங்க. இப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, நீங்கள் பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை எடுத்துங்க. எடுத்துகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக ஒரு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் டூல்ஸ்ன்னு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு மூணாவதாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரைட்னஸ் அது தேவையில்ல, கான்ட்ராஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட் வந்து நான் ஒரு 31 இந்த ரேஞ்சில் வச்சுக்கினேன். கிளாரிட்டி வந்து 30 அப்படின்ட்டு வச்சுக்கிறோம். சேச்சுரேஷன் ஒரு 14 அப்படின்ற ரேஞ்சில் நான் வச்சுக்கிறேன். ஹைலைட் வந்து -11 அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஷேடோஸ் எனேபிள் பண்ணிவிட்டு ஒரு 27 அந்த ரேஞ்சில் வச்சுட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வந்து பிஃபோர் இமேஜ், இது வந்து ஆஃப்டர் இமேஜ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, எஃபெக்ட் அப்படின்ட்டு இருக்குல்ல, அந்த எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் கிளிக் பண்ணோடனே ப்ளர் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 5 ஆப்ஷன் ஒன்று இருக்கும், லென்ஸ் பிளர்னு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்னும் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து 3 ஆப்ஷன் வரும். ஓகே, இதில் வந்து நம்ம வந்து ஆக்ட் டோக்கன் அப்படின்ற ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ரேடியோஸ் வந்து 35 வச்சுக்கலாம். லைட்னஸ் வந்து ஒரு 23 அப்படின்ற ரேஞ்சில் வச்சுக்கிட்டு மேலே வந்து எரே சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து இன்வெர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், இன்வெர்ட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரெண்டாவது வந்து ரீஸ்டோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஹார்ட்னஸ். ஓகே, இப்போ வந்து ரீஸ்டோர் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இன்வெர்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ரீஸ்டோர் அப்படின்றத கொடுத்துட்டு ஹார்ட்னஸ் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் ஃபோட்டோ வந்து ஜூம் பண்ணிவிட்டு அப்படியே எரேஸ் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் அது. ஓகே, இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். லாஸ்ட் நம்ம கீழே எண்டிங்கில் வந்து எண்டிங்கு, இந்த எண்டிங்கில் வந்துட்டு வந்து ரீஸ்டோர் போயிட்டு சைஸ் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டு ஹார்னஸ் கம்மியாக வச்சுங்க, அதேமாதிரி ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக வச்சுங்க. வச்சுட்டு என்ன பண்ணணும்னா இப்போ ரேஸ் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்து இப்போ ப்ளர் ஆகும். அதே மாதிரி இந்த சீட்டை வந்து இந்த சீட்டை ரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க எரேஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஹார்னஸ் ஒப்பாசிட்டி எல்லாத்தையும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இதுமாதிரிலாம் கரெக்டாக அப்படியே நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நமக்கு தெரியுன்றதுக்காக அதே மாதிரி அப்படி கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே, அது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த குவாலிட்டியும் அதே மாதிரி கரெக்டாக ரைஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்படி இருந்தது இது மாதிரி மாதிரி இருக்குது. இப்போ இதில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ உங்களுக்கு வேணும் அப்படின்றது. உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணியாச்சு. இதில் போய்ட்டு ரேடியஸ் நீங்கள் கம்மியாக வச்சுலாம் வச்சுக்கலாம், ரொம்ப ஃபுல்லாக வச்சுக்கலாம். லைட்னஸ் உங்களுக்கு எவ்வளோ அந்த இது வேணுமோ அதை வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ லைட்னஸ் கம்மி வச்சுட்டு ஓகே இது கரெக்டாக இருக்கும். என்ன பண்ணுவோம்னா டிகாசன் கொடுத்துக்கலாம். டிகாசன் கொடுத்துட்டு இந்த இமேஜ் வந்து ட்ராவில் போய்ட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து பிக்சார்ட்டில் எடிட் பண்ண இமேஜ் வந்து ஸ்னாப்சீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, கீழே டூல்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், டூல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அது வந்து டோன் இமேஜ் அப்படின்னு இருக்கும். அது வந்து பிரைட்னஸ் ஒரு -9 அந்த மாதிரி இருந்துச்சு வச்சுங்க. கான்ட்ராஸ்ட் அது வந்து 40 வச்சுக்கோங்க. சேச்சுரேஷன் வந்துட்டு ஒரு 64 அப்படின்றது வச்சுக்கோங்க. ஆம்னஸ் அது வந்து ஒரு 70 இந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஹைலைட்ஸ் 21, ஷேடோஸ் 22 வச்சுட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப் ஒன்று போட்டிருக்கோம், அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே இருந்து 2வது ஆப்ஷன் வந்து வீவ் எடிட்ஸ் அப்படின்றிருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே டோன் இமேஜ் ஒரிஜினல் அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து நம்ம டோன் இமேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு 3 ஆப்ஷன் வரும், அது வந்து டெலீட் ஒன்று, ஒன்று எடிட்னு, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதை வந்து நம்ம ப்ரஷ் டூல் போட்டுருக்கிறது நடுவில் சென்டரில் இருக்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஐ ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது வந்து ஃபுல்லாக 100 இருக்கும், அதை வந்து ஃபுல்லாக கம்மியாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கம்மி பண்ணி வச்சுட்டு ஜூம் பண்ணிட்டு அப்படியே எரேஸ் பண்ண ஆரம்பிச்சுருவேன். உங்கள் ஃபேஸ் உங்கள் பாடி அந்த இது மட்டும் நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க, மற்ற எதுவும் நீங்கள் எரேஸ் பண்ண தேவையில்ல. ஓகே, இப்போ வந்துட்டு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரேஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு ஏர் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கீழே வந்து டூல்ஸ்ன்ற ஆப்ஷனுக்கு போய்ட்டு செலக்ட் வந்த டூலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் ஒயிட் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் அதை வச்சுட்டு பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டாக மாறும். கான்ட்ராஸ்ட் ஓரளவு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த சீன்றது வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி அப்புறம் டெலீட் பண்ணுற ஆப்ஷன், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆப்ஷன் கேட்பாங்க. அதாவது நம்ம காப்பின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த இடத்துலக்கெல்லாம் பிரைட்னஸ் அதிகமாக வேணுமோ அந்த இடத்துலக்கெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். வந்து பிஃபோர் இது வந்து ஆஃப்டர். ஓகே, இப்போ இமேஜ் வந்து ரெடி ஆச்சு, கீழே டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேலரியில் சேவ் ஆயிரும். இது மாதிரியான வேறு எந்த வீடியோ வேணுமாலும் நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.